வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான முதல் முக்கியமான ஸ்கில் அப்படின்றது கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல எப்படி கத்துக்க முடியும் இதை சுத்தி இருக்கக்கூடிய பல விதமான விஷயங்கள்லாம் என்னன்றதுதான் இந்த வீடியோல சொல்ல போறேன் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது த ஃபயர் ஷோ பை தமிழ் செல்வன் எஸ் இப்போ புதிதாக இந்த ஒரு ஷோவை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இனிமேட்டு நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஃபயரை கூட நம்ம எப்படியாச்சும் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு நம்புகிறேன் விங்ஸ் ஆஃப் ஃபயர்லேருந்து எடுத்த ஒரு சின்ன வார்த்தை தான் அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவோடு இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கம்யூனிகேஷனில் இந்த கம்யூன் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னென்னா டூ ஷேர் அப்படின்றதா அர்த்தம் டூ ஷேர் அப்படின்னா ஜஸ்ட் பகிர்ந்துக்கோங்க அவ்வளோதான் நிறைய பேர் தவறா புரிஞ்சுட்டு இருக்காங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னா இங்கிலீஷில் பேசினா மட்டும்தான் அது கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது போல் அப்படி கிடையவே கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்ச விஷயத்தை ஷேர் பண்ணுறீங்க ஷேர் பண்ணாலே அது கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் அது எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஷேர் பண்ணுறீங்க எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்கன்றது தான் இங்கே முக்கியம் அப்படி ஷேர் பண்ணும்போது அப்படி கம்யூனிகேஷன் நம்ம பண்ணும்போது நமக்கு தேவையானது மிக முக்கியமான மூன்று விஷயம் முதல் விஷயம் கான்ஃபிடென்ட்டாக நம்ம பேசணும் ஓகேங்களா ஸோ இந்த கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் தான் நிறைய பேர் இங்கே பின்னாடியே இருக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் நமக்கு முதல்ல முன்னாடி வரணும் ரெண்டாவது விஷயம் பாடி லாங்குவேஜ் இப்போ யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இப்போ நான் உங்ககிட்ட இருக்கேன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் இதுவே நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் இப்போ இந்த மாதிரி நான் சொல்லும் போது நீங்கள் பேசுகிறது இப்படி பேசுறது நல்லா இருக்கா இல்லை இந்த மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லும் போது இந்த அளவுக்கு ஓப்பனா பேசுறது நல்லா இருக்கா நம்ம யார்கிட்ட பேசுறோமோ நம்ம பேசுறது ஒருத்தருக்கு புரியுது இல்லை நம்ம அவங்க பேசுறோம் அவங்க வந்து நம்மளை வந்து லிசன் பண்ண வைக்கணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அட்ராக்டிவா பேசுறோம்ன்றதும் ஒரு விஷயம் இருக்கு ஸோ அதற்கு நம்ம கொஞ்சம் ஓப்பனப்பா பேசணும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க பேசிட்டு இருக்கீங்க நான் இப்படி கைய வச்சுட்டு கேட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம் இதுவே இப்படி கேட்குறாங்க அப்படின்னா ஓ ஓகே ஸோ நம்ம பேசுகிறதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி தான் நீங்களும் இன்னொருத்தர் பேசும்போது நீங்களும் வந்து கொஞ்சம் ஓப்பன் அப்பா ஓ அப்படி இருந்தீங்கன்னா ஓகே நம்ம சொல்கிறத வந்து அவங்க எதிர்பார்த்து காத்திருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் பட் அப்படி இல்லாமல் அவங்க இப்படி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம இன்னொருத்தர்கிட்ட எப்படி எதிர்பார்ப்போமோ அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு நமக்குள்ளேயும் வந்து உருவாக்கணும் ஸோ நம்மளுடைய அந்த பாடி லாங்குவேஜை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் நம்மளுடைய சீனியர்ஸ் கிட்ட பேசுகிறதாக இருக்கட்டும் அதாவது வந்து ஒருவேளை நீங்கள் படிக்கிறவங்களாக இருந்தாலுமே சரி ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்களா அப்படின்னாலும் சரி அந்த இடத்துல நமக்கு ஹையர் அஃபிஷியல்ஸோ இல்லை நமக்கு பெரியவங்க யாரோ ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட நம்ம எந்த மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜை வச்சு நம்மளுடைய அந்த பேசும்போது நம்ம அந்த பாடி லாங்குவேஜ் வச்சுக்கிறோன்றது தான் அவங்க சின்ன சின்ன விஷயங்களாம் நோட்டீஸ் பண்ணுவாங்க அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய பாடி லாங்குவேஜும் நம்ம பேசும்போது கொஞ்சம் அப்படி பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நம்மளுடைய பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இன்னும் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லணும்னா நிறைய பேர் ஸ்கூல் காலேஜஸ்லலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில பேர் ஹாய் இப்படி சொல்லுவாங்க இப்போ இதில் ரெண்டு பேரில் யார் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கன்றதை உங்களால் கெஸ் பண்ண முடியும் இல்லையா ஃபஸ்ட்டு சொல்லும் போது ஹை அப்படின்னு சொன்னவங்க எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக எந்த அளவுக்கு ஓப்பன் வந்து ஹாய் சொல்கிறாங்க இன்னும் அடுத்தர் ஹாய் அதே ஹாய் தான் பட் சொல்லக்கூடிய விதம் அந்த கான்ஃபிடென்ஸ் ரெண்டுமே இங்கே கம்மியாக இருக்குது ஸோ இதிலேயே உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அந்த மாதிரி தான் நீங்களும் மாறணும் இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது ம் பாக்கெட்டில் கையை வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஆட்டிடியூட் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த ஆட்டிடியூட் அப்படின்றது மற்றவங்க பேசும்போதோ இல்லை நம்ம பேசும்போதோ பாக்கெட்டில் கை வச்சுட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வரக்கூடியது ஆட்டிடியூட் கிடையாதுங்க வேற ஒரு இடத்துல வருது அதையும் சொல்கிறேன் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் எப்படி பேசுறது கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பேசுறதுனா ஃபஸ்ட்டு உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க பேசும்போது நீங்கள் லிசன் பண்ணுங்கள் லிசன் பண்ணுறது அப்படின்னா அந்த லிசனில் இருக்கக்கூடிய வார்த்தையெல்லாம் கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா அந்த லிசனுக்கு உண்டான இன்னொரு மீனிங் வரும் அதாவது சைலண்ட் சைலண்ட்டாக மற்றவங்க சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு ஃபோக்கஸ் போகும் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தைரியமாக பேச ஆரம்பிப்பீங்க இதுதான் முதல் விஷயம் இப்படி நீங்கள் தைரியமாக பேசும்போது அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு அவங்க என்ன பேச வராங்கன்றது நமக்கு ஈஸியாக வந்து ஃபீல் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கீங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் அம்மாவோ வந்து என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி தாத்தாவுடைய ஒரு சொத்து வந்து நமக்கே தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல இருந்துச்சுடா நம்ம ஒரு காலத்தில் ஜமீன் பரம்பரையா அதில் ஒரு ரெண்டாயிரம் கோடியை இப்போ நமக்கு அரசாங்கம் தர்றதா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தூங்கிட்டே இருந்தாலும் இப்போ உங்களுடைய தூக்கம் எங்கே போகும் இப்போ உங்கள் அப்பா அம்மா சொல்கிறத நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக கேட்பீங்க அப்படியா எங்கே என்ன எப்படி அந்த கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கரெக்டாக வரும் அவங்க சொல்கிறதெல்லாம் பொறுமையாக கேட்பீங்க அதுக்கு என்ன ஏது எப்படி தேவையான கேள்விகள் தான் அந்த இடத்துல வரும் இது ஒரு சைடில் இதுவே அடுத்த சைடில் பாருங்கள் அதே அப்பா அம்மா வந்து எழுப்புகிறாங்க தம்பி இந்த மாதிரி எதோ எக்ஸாம் ஆமாம்டா நாளைக்கு படிச்சியா அப்படின்னு கேட்டு படிச்சுக்கிறேன் உரிமா இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல அந்த ஃபீலும் அந்த கனெக்டும் வந்து இல்லை எங்கே உங்களுக்கு ஃபீல் ஆகுது எங்கே உங்களுக்கு அந்த கனெக்ட் வருது ஃபோக்கஸ் வருது நமக்கு வந்து ஒரு பிடிச்ச விஷயம் நமக்கு வந்து அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்போது அந்த ஒரு கனெக்ட் வருது இல்லையா இந்த மாதிரி ஒரு கனெக்டை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே கொஞ்சமாக வந்து கொண்டு வரணும் ஏன் இதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்போது கண்டிப்பாக எல்லாருமே வந்து லிசன் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் வந்து ஷார்ப்பாகும் ஃபோக்கஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அந்த ஃபோக்கஸை நார்மலாக நீங்கள் பேசக்கூடிய என்வரன்மெண்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சிங்கன்னா உங்களுக்கான கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல நீங்கள் தைரியமாக பேசவும் ஆரம்பிச்சிடலாம் அந்த அந்தளவுக்கு ஃபோக்கஸில் நீங்கள் ஃபீல் பண்ணி ஒரு இடத்துல பேசும்போது உங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட் வரும் பார்த்தீங்களா அதுதான் லேர்னிங் ஆட்டிடியூட் எஸ் நீங்கள் அங்கே கற்றுக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு இடத்துல தைரியமாக பேசக்கூடிய அந்த ஒரு ஸ்டாண்டர்டை உங்களுக்கு ஒரு ஆட்டிட்யூட் கொடுத்துருக்கோம் அந்த ஆட்டிடூட் தான் உங்களுக்கு வேணும் நான் ஏற்கனவே ஒரு ஆட்டியூட் பற்றி சொன்னோம் பார்த்தீங்களா பாக்கெட்டை கை வச்சு அவன் என்ன பேசுறது நம்ம என்ன கேட்குறது ச்சே அப்படின்னு இருக்கிற மாதிரியான ஆட்டிடியூட் நமக்கு தேவையில்லைங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டியூட் தான் உண்மையிலேயே கெத்தான ஆட்டியூட் ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் யாரையுமே வந்து குறைச்சியும் மதிப்பிடலை யாரையுமே வந்து நீங்கள் தாக்கல யாரையுமே வந்து நீங்கள் கீழே できる நீங்க மாறாக உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவல்ல தான் ஏத்திட்டு போறீங்க இதுதான் உண்மையான 애ட்டிட்யூட் உள்ளுக்குள்ள நம்மளே வச்சுக்கிற 애ட்டிட்யூட் நம்மள வளர்க்கக்கூடிய 애ட்டிட்யூட் இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு பேஸ்மென்ட்டை நீங்க பில்ட் பண்றீங்க சோ ஒரு பேஸ்மெண்ட் பில்ட் ஆயிடுச்சு இதுக்கு மேல நீங்க பில்டிங் எழுப்பணும் அது எப்படி எழுப்புறது சோ கான்ஃபிடன்ஸ் ஓகே ஃபோக்கஸ் பண்ணுறது ஓகே எல்லாமே ஓகேப்பா இதை நான் எப்படி ஆரம்பிக்கிறது எல்லாருக்குமே டவுட் இருக்குல்ல நீங்கள் எடுத்த உடனே இங்கிலீஷில் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கிடையவே கிடையாதுங்க உங்களுடைய மதர் டங் தமிழ்னா தமிழ் தெலுங்குனா தெலுங்கு மலையாளி மலையாளம்னா மலையாளம் ஸோ இந்த மாதிரி வந்து எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலுமே அந்த லாங்குவேஜ்லேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது இங்கிலீஷில் மட்டும் கிடையாது நான் திரும்பவும் சொல்கிறேன் இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ் ஓகேங்களா நீங்கள் ஒரு விஷயம் ஒரு இடத்துல தைரியமாக உங்களால் பேச முடியும் அப்படின்னா அப்போ உங்களுக்கு இங்கிலீஷோட ஹெல்ப் இருந்ததுன்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயும் பேசுவீங்க ஆனால் தமிழில் உங்களால் ஒரு இடத்துல தைரியமாக பேச முடியாத உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குன்னு அர்த்தம் ஸோ ஃபர்ஸ்ட் அதை டெவலப் பண்ணிக்கோங்க அதை டெவலப் பண்றதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் கூட்டம் இருக்கும் உங்களுடைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லை உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க யாருக்கு ஆங்கிலம் தெரியுமோ அவங்க கூட நீங்களே ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நாளைக்கு அடுத்த ஒரு ஏழு நாட்களுக்கு அடுத்த ஒரு மாதத்துக்கு நம்ம ரெண்டு பேருமே இங்கிலீஷில் பேசலாம் ஏன்னா இதெல்லாம் ஃப்ரீ ஓகேவா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கும் உங்கள் வீட்டில் பேசுறதுக்கும் உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட பேசுறதுக்குமே உங்களுக்கு வந்து யாருமே வந்து காசு கேட்க போகிறது இல்லை இதெல்லாம் வந்து அப்சூலூட்லி ஃப்ரீ நீங்கள் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் பேச ஆரம்பிக்கணும் ஏன்னா நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குங்க எக்கச்சக்கமான வழிகள் இருக்குது இப்போ நான் சொன்னது போல தான் நீங்கள் ரீசெண்டாக இன்னொருத்தர் பேசுகிறாங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க கேட்குறீங்க ரெக்கார்ட் பண்ணுறீங்க எல்லாம் ஓகே பட் அதெல்லாம் எப்போ வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க எப்போ வந்து நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் பேசினா மட்டும்தான் அந்த இடத்துல அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது உங்களுக்குள்ள டெவலப் ஆகும் அப்படின்றத மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நான் தமிழ்ல சூப்பராக வந்து பேசுறேன் எல்லா இடத்துலையுமே நான் பேச ஆரம்பிச்சேன் இப்போ நான் என்ன பண்ணணும் ஆங்கிலத்தை கத்துக்கோங்க இங்கிலீஷ் இஸ் வெரி 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 மஸ்ட் ஏன்னா இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சு உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம ஊர்ல இருந்து போனவங்க தான் பட் அவங்க வந்து தமிழை மட்டும் வச்சு அங்கே போக கிடையாது அவங்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது ஆங்கிலத்தை சரியா பேசணும் இங்கிலீஷ் நல்லா வந்து பேசணும் இந்த இங்கிலீஷை நீங்க எங்கெங்கெல்லாம் வந்து கத்துக்க முடியும் அப்படின்ற கேள்வியும் உங்ககிட்ட இருக்கும் ரொம்ப சிம்பிளுங்க ஈஸியா வந்து கத்துக்கலாம் வந்து கவலையே படாதீங்க எல்லாருக்குமே பேசிக்கா ஏபி சிடி வந்து தெரியும் ஓகேவா அதுக்கு அடுத்தது மட்டும் தான் வந்து கத்துக்கணும் அதை கத்துக்கிறதுக்கு நீங்க இங்கிலீஷ் மூவி பார்க்கலாம் ப்ரோ நான் அடிக்கடி அதை தான் பாக்குறேன் நான் சொல்கிறது கற்றுக்கிற ஒரு மோட்டிவ்ல ஓகேவா கீழே சப்டைட்டில்ஸ் போடுங்க படித்து படித்து வந்து பழகுங்க இது ஒன்று நியூஸ் பேப்பர்ஸ் படிங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதில் ஈஸியான ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும் அதை படிங்க நீங்கள் படிக்கிற ஹாபிட் உங்களுக்கு படிக்க 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 அந்த படிக்கிற ஸ்கில் அந்த வேகமாக அந்த வார்த்தைகள் அதெல்லாம் உங்களுக்கு வந்து மைண்டில் உங்களுக்கே தெரியாமல் வந்து உள்ளே உட்காந்துட்டே இருக்கும் புக்ஸை படிங்க இங்கிலீஷில் இருக்கக்கூடிய புக்ஸ் இந்த மாதிரி புக்ஸை படிக்கும் போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் அதெல்லாம் வந்து வரும் ப்ளஸ் ஆன்லைனில் ஆர்டிகல்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் வந்து படிங்க ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது ஒரு பக்கம் இப்போ இதுல இன்னொரு ஆப்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க யூடியூப்ல நிறைய விதமான இங்கிலீஷ் சொல்லி தரக்கூடிய கிளாஸஸ் இருக்கு இங்கிலீஷ்லயே சொல்லி தராங்க தமிழ்ல சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களும் நிறைய இருக்காங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் கூட வந்து கற்றுக்கலாம் இது ஒரு ஆப்ஷன் பட் இது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த கிளப் ஹவுஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த ஆப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ரீசெண்டாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒரு சர்க்கிள் இருந்தால் அந்த சர்க்கிள் வச்சுக்கோங்க அவங்க கிட்ட இங்கிலீஷ்ல பேசுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து அவங்க கிட்ட பேசுங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா எனக்கு இப்போ இவங்க யாருமே இல்லை ப்ரோ நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று இப்போ நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் ஆப்ஷன் இருக்குது இன்னொன்று ஆஃப்லைன் ஆப்ஷன் இருக்கு நான் ஆஃப்லைன் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நீங்கள் போய் உங்கள் கண்ணாடி முன்னாடி பார்த்துட்டு கனடியை பார்த்து ஒரு ஹாஃப் அவர் உங்களுக்கு ஒரு ரொம்ப ஷையாக இருக்குன்னா ரூமை சாத்தியும் ரூம்குள்ள உட்காந்து பேசுங்க அப்படி இல்லை யாருமே வீட்டில் இல்லைன்னா அப்போ உட்காந்து பேசுங்க கனடியை பார்த்து பேசுங்க இது இல்லாமல் ஆன்லைனில் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆன்லைனில் ஒன்றும் இல்லை ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஆப்ஷன் என்னென்னு சொல்லிடுறேன் ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் ஒரு இடத்துல கற்றுக்கணும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே யாருமே இல்லை நான் தனியாகவே இருக்கேன் அடுத்த லெவலுக்கு நான் வந்து போகணுன்றவங்களுக்கு இந்த கிளப் ஹவுஸ் இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ சாட் மட்டும் ஆடியோவில் மட்டுமே நீங்கள் போய் பேசுறது இப்போ ரீசெண்டாக நானே வந்து கிளப் ஹவுஸ்க்கு போகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குரூப்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய பேர்லாம் சேர்ந்து இங்கிலீஷ் லேர்ன் டு ஸ்பீக் இங்கிலீஷ் இந்த மாதிரியான ஒரு சில ரூம்ஸ் எல்லாம் வந்து வச்சிருந்தாங்க நீங்கள் அதில் போய் கூட இங்கிலீஷில் வந்து பேசலாம் அப்படியும் இல்லையா நிறைய நார்மலான ரூம்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்காரங்களாம் வந்து வச்சுட்டு இருக்காங்க ஆங்கிலம் பேசக்கூடியவங்க அந்த ரூம்ஸில் போயிட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்க அங்கே வந்து நீங்கள் அவங்க பேசுகிறத ஃபஸ்ட்டு கேட்கலாம் சின்ன சின்ன குரூப்பாக இருந்தால் நீங்கள் அதுக்கப்புறம் பேசலாம் இந்த இங்கிலீஷ் பேசுகிற இந்த மாதிரி குரூப்லாம் இருக்க நேற்று நான் போகும்போது மெக்சிகன் ஒருத்தர் பேசினார் ஒரு சைனீஸ் வந்து பேசினார் ரொம்ப திக்கி தான் வந்து பேசினாங்க பிரச்சனை இல்லைங்க தட்ஸ் நாட் அவர் மதர் டங் ஓகேவா நம்ம என்ன பேர் பேசுறவங்க பேச ஆரம்பிக்கணும் இதுதான் முதல் விஷயம் ஸோ அந்த இடத்துல வந்து பேசலாம் இது கொஞ்சம் இப்படிலாம் சுற்றி சுற்றி போகும் இல்லை ப்ரோ எனக்கு காசு கொடுக்க முடியும் நான் ஆன்லைனில் காசு கொடுத்து இங்கிலீஷை கத்துக்க தயார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்க கற்றுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு சில ஆப்ஸ் இருக்கு நானே ரீசெண்ட்டாக கூட கேம்பிலீன் சொல்லக்கூடிய ஒரு சில ஆப்லாம் வந்து போட்டிருந்தேன் இப்போ நான் சொல்லக்கூடிய எதுவுமே வந்து ஸ்பான்சர் கிடையாதுங்க அதை நான் ரீசெண்ட்டாக ட்ரை பண்ணேன் ஓரளவுக்கு சுமா இருந்தது அதனால் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஓகேவா அப்படி இல்லாட்டி கூட நீங்க வேற ஆப் கூட வந்து பார்த்துக்கோங்க இது என்ன பண்ணும்னு சொல்ற அந்த கான்செப்ட் வந்து நல்ல கான்செப்ட் அதாவது ரொம்ப நல்ல இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க அதுல வந்து வந்து இருப்பாங்க அதாவது சொல்லிக் கொடுக்கிறவங்களா இருப்பாங்க நீங்க போயிட்டு கத்துக்கிறவங்களா வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ காசு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இவ்வளோ காசுன்ற மாதிரி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ற மாதிரி வந்து அமௌண்ட்டை கொடுக்கணும் அது அந்த ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் கத்துக்கறதுக்கு அவங்களுக்கு காசு போகும் இதுதான் விஷயம் என்ன ஆகும்னா அந்த சைடுல இருந்து ஒருத்தர் வந்து இங்கிலீஷில் பேசுவார் நீங்கள் அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்குதோ என்ன தெரியுமோ இங்கிலீஷில் பேசிகிட்டே இருக்கணும் நீங்கள் பேச பேச ஒரு நல்ல என்ன சொல்றது அவங்களுடைய மதர் டங்கே இங்கிலீஷ் அப்படின்ற பட்சத்தில் அவங்க சரளமாக இங்கிலீஷ் பேசுவாங்க நீங்கள் பேசக்கூடியதில் என்ன தப்பு இருக்குது ரைட் இருக்குது அதே போல் நீங்கள் பேசுகிறத பார்த்து அவங்க சிரிக்க மாட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தில் அந்த மாதிரி சிரிக்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்கும் பட் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக வந்து பேசலாம் தப்பு இருந்தால் இதுதான் தப்புன்னு அவங்க சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது நீங்கள் அங்கேயும் வந்து கற்றுக்கலாம் ஸோ ஆப்ஷன்ஸ் அப்படின்றது நமக்கு ஏராளமாக கொட்டி கிடைக்கும் எங்கே இருக்குது என்ன இருக்குன்றது நம்ம தான் தேடணும் நம்ம வந்து ஜஸ்ட் மண் இருக்கிற இடத்துலையே தேடிட்டு இருந்தால் நமக்கு மண்ணும் கல்லும் மட்டும் தான் கிடைக்கும் தங்கம் எங்கே இருக்குன்றது தங்க இருக்கிற இடத்துல தேடணும் அண்டு முத்து எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் தேடினா தான் முத்தம் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்க எதை தேடுறீங்களோ அதை சரியா தேடுங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க இதெல்லாம் வந்து கத்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க நாளைக்கு ஒருவேளை உங்களுக்கு வேலையை கிடைக்கலாம் நீங்க ஏதோ ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு வரலாம் இன்னைக்கு ஒரு கமிட்மெண்ட்டே இல்லாம கூட இருந்துக்கலாம் ஆனா நாளைக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சில வேலைகள் செய்ய வைக்கும் போது உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு நேரமே இருக்காது இல்ல ஃபோர்ஸ் பண்ணி நீங்க கத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லி வற்புறுத்தி கத்துக்க வைக்கும் போது நீங்க கத்துக்கிறது விட இப்போ உங்களுக்கு ஃபன் டைம் ஃப்ரீ டைம் இருக்குன்ற என்ற பட்சத்துல இப்பவே கத்துக்க ஆரம்பிங்க நீங்களா உங்களை வந்து அதுக்குள்ள கொண்டு போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபன்னாக கற்றுக்கலாம் ஜாலியாக கற்றுக்கலாம் அண்ட் நீங்கள் கற்றுக்கிறதே தெரியாதவளுக்கு கற்றுக்கிட்டு ஸ்ட்ராங் ஆகலாம் எல்லாம் சரி நண்பா நான் எப்போ கற்றுக்கட்டும் இப்போ கற்றுக்கலாமா இல்லை அப்புறமா சிம்பிளான ஒரு விஷயங்க நீங்கள் எந்த ஒரு ஸ்கில் கற்றுக்கிறதுக்கும் சிறந்த நேரம் எது தெரியுமா இப்போ இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணனும் முடிவு பண்ணீங்கனா இன்னிக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க இதவிட சிறந்த நேரமே உங்களுக்கு கிடையாது சோ தி பெஸ்ட் டைம் இஸ் நவ அவ்வளோதான் சிம்பிள் ஸ்டார்ட் பண்ணுங்க அதே போல நான் எப்பவுமே சொல்றது போல கடைசி வீடியில சொன்னேன் உலகத்திலேயே நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது உங்க மேலே நீங்க செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது டைமா இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் உங்க மேலே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க வீண் போகவே போகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவ்வளோதான் கண்டிப்பாக நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணுவீங்கன்றது நம்புறேன் ஸோ இந்த ஃபயர் ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இன்னும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரலாம் அடுத்ததாக எந்தெந்த விஷயங்களை பற்றி பேசலாம்ன்றதை நீங்களே கமெஷன்ல சொல்லுங்க ஆஹ் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இது இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேர்ந்து அப்படி நினைச்சீங்கனா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா அதிகமான நபர்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சுனா எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் வரும் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நாங்களும் வந்து செய்வோம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் உங்களை இதே போல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோடன் சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க நல்ல உள்ளங்கள்